Welcome to Cute Mom's Recipe. Assalamu alaikum friends. Ellare eppadi irkeenga? Inniki video la veetliye milkmaid romba easy ah endha sodappalum illama eppadi seiyradun da inniki paakaporom. Video ku la porathukku munnadi நம்ம சேனலை இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் மறக்காமல் ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோட லிங்க் உங்களுக்கு உடனுக்குடனே கிடைக்கும். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஒரு பவுலில் ஒரு கப்பு மில்க் பவுடர் எடுத்திருக்கேன், அரை கப்பு சீனி எடுத்திருக்கேன், ஒரு டீஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் மாவு எடுத்திருக்கேன், கால் டீஸ்பூன் பேக்கிங் சோடா எடுத்திருக்கேன். இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். பேக்கிங் சோடா கண்டிப்பாக எடுத்துக்கோங்க. ஒரு பேன் எடுத்திருக்கேன், இது நல்ல அடிகனமான பேனு. இதில் அரை கப்பு பால் சேர்த்துருக்கேன். பால் சேர்த்துட்டு அதில் நம்ம கலந்து வச்ச பால் பவுடரையும் கலந்துக்கலாம். இப்போ ஒரு விஸ்கு வச்சு இதை நல்லா கரைச்சி எடுத்துக்கலாம். முதல்ல இப்போ ஒரு ஹதீஸ் பார்த்துடலாம். அல்லாவின் தூதர் அவர்கள் சிறுவர்களை கடந்து சென்ற போது அவர்களுக்கு சலாம் கூறினார்கள். அனஸ் அலி முஸ்லீமில் 4377வது ஹதீஸாக பதிவாயிருக்கு. ஷாலா போய் செக் பண்ணி பாருங்கள். நாட்டுக்கே ஜனாதிபதியாக இருந்தாலும் ரசுல்லா சின்ன குழந்தைங்களை பார்த்தா கூட சலாம் சொல்லுவாங்களாம். ஆனால் இப்போ நம்ம ஒருத்தருக்கு ஒருத்தர் சலாம் சொல்லிக்கிறதே ரொம்ப ஒரு பெரிய இதாக நினைக்கிறோம். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. அடுத்தது நம்ம பேனை ஹீட் பண்ணிடலாம். லோ ஃப்ளேமில் வச்சு கை விடாமல் கிளறிக்கிட்டே இருக்கணும். நம்ம கலந்து கொடுக்கலன்னா சீக்கிரமாக அடி பிடிச்சிரும். ஹை ஃப்ளேமில் வைக்கக்கூடாது, லோ ஃப்ளேமில் ரொம்ப பொறுமையாக இதை செஞ்சால் தான் நமக்கு கரெக்டான பக்குவத்தில் வரும். எந்த வித சொதப்பலும் இருக்காது. உங்களுக்கு கடையில் வாங்குகிற மில்க்மேட் மாதிரியே இருக்கும். ஓரளவுக்கு நல்லா திக்காக வந்துருச்சு. பார்க்குறதுக்கு தண்ணியாக இருக்கிற மாதிரி தான் இருக்கும். இப்போ நம்ம ஒரு கிளாஸ் பவுலுக்கு மாற்றிக்கலாம். ஆறினதுக்கப்புறம் நமக்கு கரெக்டான பக்குவத்துக்கு வந்துடும். இந்த ஸ்டேஜ்லேயே நம்ம எடுத்துடணும். இதுக்கு மேலே வச்சிங்கன்னா கெட்டியாக போயிடும். அவ்வளோதான், நம்மளுக்கு கடையில் வாங்கின மாதிரியே ஒரு மில்க் மேட் ஈஸியாக ரெடி ஆகிடுச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன். நீங்களும் உங்கள் வீட்டில் கண்டிப்பாக செஞ்சு பார்த்துட்டு உங்களுடைய கருத்துக்களை எங்களோட ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.